ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோமேஸ்வரா, குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. காஞ்சிவாசாய விமகே சாந்தஸ்வரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத் அபார கருண் ஆசிந்தம் ஞானதம் சாஸ்வரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரன் குரும் பிரணமாமி உதாரணம். நமஸ்காரம். என் பேர் வெங்கட் சுப்பிரமணியம். என் ஒய்ஃப் மாலா. நாங்கள் பெங்களூர்லேருந்து பெங்களூரில் இருக்கோம். எங்களோட அனுபவங்கள், அதாவது குரு பக்தி அனுபவங்களை வந்து உங்களுக்கு, அதுவும் ஜிஆர் மாமாவோட இன்ட்ரடக்ஷன் எப்படி இதாச்சு, அதை வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன். முத முதல்ல எங்கள் அம்மா வந்து புதுக்கோட்டையில் பக்கத்தாத்தில் வந்து குரு பூஜை பண்ணுறான்னு சொன்னால், என்னத்துக்கு மாவளை பிரச்சனை போவான்னு சொன்னால், எதுக்கு என்னத்துக்கு பிரச்சனை போகிறேன்னு கேட்கப்போ, அவள் வந்து குரு பூஜை பண்ணுறேன் பெரியவாளுக்குன்னு சொன்னால், அப்போ வந்து ஜிஆர் மாமாவை பற்றி சொல்லியிருக்கா. அப்போ என் பையனும் பண்ணுவான் பெங்களூரில், அதை கொஞ்சம் அவள் சொல்லியிருக்கா. இந்த மாதிரி ஒரு இமெயில் ஐடி கொடுக்குறேன், அதை வந்து அனுப்பு, அவளுக்கு அனுப்பும்போது அவள் பெரியவா கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கிட்டு சொல்லுவாள், மாமா நீங்கள் அப்புறம் குரு பூஜை பண்ணலாம் அப்படின்னா. இது வந்து சம்மேரின் ஏப்ரல் 21st 2021 அந்த கரோனா பீரியட் ஆரம்பத்தில், அப்போது எனக்கு கொடுத்தா நான் உடனே 21st அன்றைக்கே வந்து மாமாவுக்கு வந்து இமெயில் அனுப்பிச்சேன். அவள் சொன்னால் ஒரு 15 நாளாச்சும் ஆகும், அது கேட்குறதுக்கு 15 நாள் ஆகும் அப்படின்னு சொன்னால், ஆனால் எனக்கு மறுநாளே வந்து பர்மிஷன் வந்து பூஜை பண்ண சொல்லி பர்மிஷன் கிடச்சிது மாமா கிட்டேருந்து. அது ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். அது மறுநாளே பார்த்தேன்னா வியாழக்கிழமை வந்துருக்கு. வியாழக்கிழமை முதல் பூஜையை ஆரம்பித்தோம். முத முதல்ல இந்த பெரியவா, மூணு பெரியவாடை வச்சு தான் எங்கக்கிட்ட ஆற்றுல இருந்ததே மூணு பெரியவா அந்த ஃபோட்டோ மட்டும்தான். இந்த பிற இந்த ஃபோட்டோ வச்சு தான் நான் வந்து ஆரம்பித்தோம். ஆரம்பித்து அன்றைக்கி வந்து பூஜை பண்ணினோம். வெளியே காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் மாமா சந்தபடி 3 மணிக்கு எழுந்து பூஜை பண்ணினோம். பூஜை பண்ணி நான் வந்து சகசர காயத்ரி அங்கே உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது பண்ணிகிட்டு இருந்தப்போ எனக்கு வந்து பெரியவாளோட பிரத்யக்ஷ தரிசனம் கிடச்சிது. இந்த இடத்துல அந்த இடத்துல கிடச்சிது. இன்றைக்கும் அந்த இடத்துல வந்து பெரியவாள் தான் நாங்கள் பிரத்யட்சமாக இருக்கா நினச்சிட்டுருக்கேன். நாங்கள் நினச்சிட்டுருக்கோம். அது கிடச்சிது. அதுலேருந்து எங்களுக்கு வந்து என்ன தெரியல, ஆற்றுலேயே ஒரு எங்களுக்குள்ளேயே ஒரு வைப்ரேஷன், ஒரு என்ன எப்படி சொல்ல தெரியல, எனக்கு ஒரு மாதிரியான ஒரு இது வந்தது. நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். 9 வாரம் முடித்தோம். மாமாட்ட சொன்னோம். மாமா சொன்னபடி ரெண்டு சுமங்கலிகளுக்கு குடும்ப இது தம்பதியருக்கு சாப்பாடு போட்டு வஸ்திரதானம் பண்ண சொன்னால் பண்ணினோம். அப்புறம் மாமாட்ட சொன்னப்போ மாமா சொன்னால், இது ஏன் நீ கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டால், சேர்ந்து கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். வியாழக்கிழமை குரு பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம். இது 198வது வாரம். இது இன்னும் ரெண்டு வாரத்தில் வந்து 200வது வாரம் வரப்போகுது. எல்லாம் பெரியவா ஜிஆர் மாமாவோட பெரியவாளோட அனுகிரகமும் ஜிஆர் மாமாவோட ஆசீர்வாதத்தில் தான் போய் நடந்துட்டுருக்கு. வெளிய காலையில் நாங்கள்லாம் எழுதுகிறதே ரொம்ப கஷ்டம். ஆனால் எப்படின்னு தெரியல, எங்களை எழுப்பிக்கோ ஜெய்சங்கர ஹரஹர சங்கர சொல்லி எங்களையும் எழுப்பிடுறார். காலையில் வியாழக்கிழமை நாங்களும் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து மாமாவோட தான். எப்படின்னு சொல்லப்போனால், மாமாவோட புக்கை வாங்கி படிக்க ஆரம்பிச்சு. மாமா வந்து ஒரு விரலில் எழுதியிருக்கான்னு சொல்லி எங்களுக்கு சில புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்கான்னு தெரிய வந்தது. உடனே புக்கெல்லாம் வாங்கி படிக்க ஆரம்பித்தோம். படிக்க ஆரம்பித்ததில் மாமாவோட அனுபவங்கள்லாம் கேட்க எங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அது என்னமோ நாங்களே அனுபவித்த மாதிரி இருந்தது. அது எங்களை வந்து ரொம்ப ஈர்த்துருத்தும். அது எப்படி படிக்க ஆரம்பித்தோன்னா, டெய்லி ராத்திரி பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த கரோனா பீரியடில் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கஷ்டமானது. அப்போ வந்து சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவோம், நாங்கள் உட்காந்துருந்து நான் படிப்பேன், என் குழந்தைகள் என் ஒய்ஃப் மாலா எல்லாம் உட்காந்துருந்து கேட்பா. டெய்லி வந்து ஒரு ரெண்டு பேஜ் மூணு பேஜ் அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஃபுல்லாக படிப்போம். இது கேட்க கேட்க எங்களுக்குள்ள ஒரு மாற்றங்கள் நிறையா வந்தது. ஒரு குரு பக்தினா என்னங்கிறத மாமாக்கிட்ட தெரிஞ்சிட்டோம். இவ்வளவு கஷ்ட காலம், மாமாலாம் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கா, எவ்வளவு ஒரு இது ஸ்ட்ரோக் வந்து எவ்வளவு அனுபவங்கள். அப்புறம் நண்பர்களில் வெளியே காலையில் போய் பிரதர்ஷன் பண்ண எவ்வளவு அனுபவங்கள் அந்த புக்லேருந்து நிறையா சொல்லலாம். அவ்வளோ அனுபவங்களை வந்து எங்களுக்கு வந்து கேட்க எங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு இதாக இருந்தது. அதை பார்க்க பார்க்க எங்கள் குழந்தைகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து ஒரு பிரவச்சனம் கேட்குறதோ உபன்யாசம் கேட்குறதோ எங்களுக்கு ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு.
அதெல்லாம் மாமாவோட எப்படி சொல்றது அனுகிரகம் இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லாமல் நிச்சயமா முடியாது. ஏன்னா எங்களுக்கெல்லாம் எடுத்துட்டேன்னா இன்னைக்கு ஏதாவது மனசில் ஸ்லேகம் ஏதாவது ஒரு மன சஞ்சலங்கள் கிளேசம் இருந்ததுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், இமீடியேட்டாக வந்து பெரியவாக்கிட்ட போய் நின்று சொல்லுவோம், அப்புறம் வந்து மாமாக்கிட்ட சொல்லுவோம். அது பார்த்தீங்கன்னா அந்த புக்கிலேருந்து இன்னொன்று என்ன கற்றுக்கிறதுனா, மாமா வந்து எங்களுக்கெல்லாம் முதல்லாம் ஒரு பயம் இருந்தது, பெரியவா அப்படின்னா நம்மளாம் ரொம்ப தூரத்தில் நின்று பேசுவோம் அப்படின்னு. ஆனால் அந்த மாமா வந்து அதில் வாடா போடாமல் பேசுகிற அந்த சகஜமாக பேசுகிற நிலைகள் அது கேட்டோன்னு சம்பாஷணைகளை கேட்டோன்னு எங்களுக்கும் பெரியவாக்கிட்ட பார்த்தீங்கன்னா அப்படி தான் நாங்கள் பேச ஆரம்பிச்சோம். ஏதோ ஒரு நம்ம கூட இருக்கிற வேலை மாதிரி இன்றைக்கும் பெரியவாக்கிட்ட ஏதாவது இருந்ததுன்னா பெரியவாக்கிட்ட போய் பெரியவா என்னை மன்னிச்சிரு, நான் ஏதாவது தப்பு பண்ணி தான் மன்னிச்சிரு, எனக்கு இது வேணும் அது வேணும் இதை தான் கேட்குறோம். நமக்கு என்ன நம்ம ஆஃப்டரால் நம்ம வந்து நம்மளால் அதுதான் முடியும் இல்லையா? அது அது மாதிரி அது மாமா கிட்டேருந்து கற்றுக்கிறது. மாமா வந்து மாமாவோட புக்கில் எடுத்து நான் தெரிஞ்சுட்டது. பார்த்தீங்கன்னா மாமா பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். இதை பற்றி சொல்லணும்னா மாமாவோட அனுபவங்கள் அவ்வளோ இருக்குது. மாமா வந்து இன்றைக்கி வந்து எத்தனை பேர் எங்களை மாதிரி பூஜை பண்ணுறா, எத்தனை பேர் நான் 198 இன்னும் சில பேர்லாம் நிறையா எத்தனையோ வருஷமாக பண்ணிட்டுருக்கேன். எங்களுக்கு லேட்டாக தான் தெரிஞ்சது, 2020 இன்னி வரைக்கும் பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி எங்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து ஒரு பெரியவாக தான் இருந்தேன், இன்றைக்கி ஆற்று முழுக்க மகா பெரியவாக தான் இருந்தா இங்கே எங்களுக்கு. அதே மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும் உங்ககிட்ட. நான் வந்து இந்த ஜனவரி மாதம் 7ஆம் தேதி அஃபிஷியலாக சென்னை போக வேண்டியிருந்தது. அப்போ அதுக்கு முன்னாடி மாமாவை முதல்ல நான் வந்து பார்த்தது எப்படின்னா, என்னோடய பையனுக்கு வந்து அந்த இந்த பீரியடில் யூஎஸ்க்கு யூஎஸ் கன்சுலேட்டில் விசாவுக்கு படிக்க போனோம். அப்போது இது இருந்தது. அப்போ போயிருந்தப்போ அப்போ அந்த ஃப்ரீடம் பார்க்கு கேட்டப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தேன். அப்போ ஆனால் மாமாவை பார்க்க முடியல. சந்தானத்தை போய் பெரியவாளை பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணோம். அப்போ மாமா அவள் அங்கே இருந்தவா, அவளை ரியலே சொல்லணும், அந்த வாலண்டியர்ஸ்லாம் ரொம்ப நல்லவா, அவ்வளோ ஒரு கோஆப்ரேட்டிவ். சவிதா மாமி, சௌமியா மாமி, அந்த உஷா மாமி உடனே எனக்கு வந்து வீடியோ காலில் வந்து மாமாவை அரேஞ்ச் பண்ணி பேசுவேன். எனக்கு ஏதோ ஒரு காரணத்தால் மனசு ரொம்ப சஞ்சலமாக இருந்தது. மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டின்னு இருந்தது. நான் இருந்த இடத்துக்கோ மாமா சங்கடத்துக்கு ரொம்ப தூரம், அந்த ஈஸியாக கிட்டிருந்தேன். எப்படியோ ஒரு ஆட்டோ கிடச்சி நான் எப்படியோ மாமாவை பார்க்கணும், என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன், மாமா போய் பார்த்துட்டு வாங்கோ, போய் பெரியவாட்ட போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்கோ, எல்லாம் சரியாக போய்டுன்னு சொன்னால் நான் அங்கே போனேன். அங்கே போனப்போ ராத்திரி 8 மணி ஆகிடுது. மாமா மேலே இருக்கா ஆனால் பார்க்க முடியாதுன்னு சொன்னான். ஆனால் எனக்கு வந்து பெரியவா கிட்ட நமஸ்காரம் பண்ணி அங்கே உட்காந்து மனசில் உள்ளதெல்லாம் சொல்லி இது பண்ணினேன். அப்போ எனக்கு ஒரு குரல் கேட்டது, அமைதியாக எனக்கு கேட்டது. அப்படியே சரி அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சஞ்சலப்படக்கூடாது ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்தேன். பிரசாதம் கொடுத்தா சாப்பிட்டுட்டு லகு பெரியவா கிட்ட உட்காந்து வேண்டிகிட்டு இருந்தேன் கீழே சரணாலயத்தில், புதிய சரணாலயத்தில். அப்போது பெரியவா மாதிரி அந்த வாட்ச்மேன் அங்கே உட்காந்துருந்தவர் அவர் ஒரு பெரியவர். அவர் சொன்னார், என்னப்பா என்ன விசேஷம், என்ன ஒரு மாதிரி இதாக இருக்கேன்னு கேட்டார். நான் அந்த மாதிரி மாமா பார்க்கணும்னு சொன்னேன். இங்கே அந்த கல்லில் அந்த ஒரு கல் மாதிரி இது போட்டிருந்தா, அங்கே உட்காந்துக்கோ, மாமா வருவா, வரும்போது காரில் ஏறுவா, நீ அப்போ பார்க்கலாம் அப்படின்னார். சரின்னு நானும் ஒரு 10-15 நிமிஷம் அங்கே உட்காந்தேன். அப்போது வந்து சவிதா மாமி வந்தா. அப்போ மாமிக்கிட்டே சொன்னேன், மாமா அந்த மாமி சொன்னால் நீ வந்து மாமாவை பார்த்துட்டு போங்க அப்படின்னா. மாமா வந்தா, மாமாவுக்கு நமஸ்காரம் பண்ணேன். எனக்கு மாமாக்கிட்டே பார்த்தோன்னே கண் ஐ டு ஐ கான்டாக்டுங்கிறத அன்றைக்கி தான் பார்த்தேன். பெரியவா கிட்டே வந்து ஒரு ரஷ்யன் வந்து நிறையா கேட்கணும்னு நினச்சிட்டு போனால் மௌனமாக இருந்தால் எல்லாமே தெரிஞ்சுப்பா. அது மாதிரி மாமாக்கிட்ட நான் அந்த ஐ டு ஐ கான்டாக்டு கண்ணில் ஜலஜலமாக வருது. மாமா கண்ணில் பார்த்தாலும் அப்படி ஒரு தீட்சண்யம் தெரிஞ்சுது எனக்கு. மாமா கிட்ட என்ன பேசணும்னே தெரில, ஆனால் என் மனசில் உள்ளதுதான் மாமா. அப்படியே ஒரு 10 நிமிஷம் நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருப்போம், வேறு யாரும் இல்லைங்க. அப்போ மாமா மாமா கண்ணில் அவ்வளோ ஒரு தீட்சண்யம் தெரிஞ்சுது எனக்கு, அவ்வளோ ஒரு ஆறுதல் எனக்கு. நமஸ்காரம் பண்ணிட்டு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்போ வந்து மாமா காரில் ஏறினப்போ ஒரு வார்த்தை சொன்னான், கவலைப்படாத, நான் இருக்கேன், நான் வேண்டிக்கிறேன் உனக்காக, உனக்கு நீ நன்னா இருப்ப போ அப்படின்னு சொன்னான். அது என்னன்னு தெரியல, என் மனசில் உள்ள கவலைகள்லாம் அப்படியே பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருந்தது. அங்கேருந்து நான் ரொம்ப ஃப்ரீயாக வந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து அதை பற்றி கவலையே பண்ணல. நான் அது என்ன நடக்கிறது அதை பற்றி நினைக்கக்கூட இல்லை. ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த ஒரு அந்த என்ன சொல்கிறது அது அந்த அனுபவம் இருக்கு பாருங்கள், அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. அதே மாதிரி மாமா பெங்களூருக்கு வந்திருந்தா. பெங்களூருக்கு வந்தப்போ மாமா சொன்னால், நானே இப்படி எனக்கே பெரியவா அனுகிரகம் பண்ணியிருக்கும்போது உங்களுக்கெல்லாம் பண்ண மாட்டாளான் கேட்டான். மாமா வந்து பெரியவா மகானவர், நம்மளையும் மாமாவையும் கம்பேரே பண்ண முடியாது. ஆனால் அந்த அவரெல்லாம் வந்து எத்தனையோ பெரியவாளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், ஆட்கொள்ளப்பட்டவர். அவர் வந்து சொன்ன இதெல்லாம் அவ்வளோ அழகாக பேசினார். அதை கேட்கும்போது அவ்வளோ ஒரு இதாக இருந்தது. எல்லாரும் ஒரு 1000 பேர் வந்திருப்பார்.
எல்லாரும் அவாவிட்ட அத்தனை பேரையும் ஆசீர்வாதம் பண்ணி ஒவ்வொருத்தரா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சா. இது வந்து எவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கெல்லாம் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஒருத்தர் வந்து நமக்கு இவ்வளவு தன் நிலைமையிலையும் நம்மளை வந்து வீல் சேரில் உட்காந்து நம்மளை வந்து இப்போ ஆசீர்வாதம் பண்ணுறார். அவர் அவரோட எவ்வளவோ கஷ்டகாலங்கள் இருக்கு, நம்மளோட கஷ்டத்தை கேட்டுருக்கார். அப்போ அத்தனை பேர் அவ கஷ்டத்தை சொன்னான். ஆனால் ஒருத்தர் வந்து பார்த்தேன்னா ஒரு யங் பீப்புள் தான், ஒரு லேடி மிடில் ஏஜ். அவன் வந்து என்ன கேட்டால், எனக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கும் மோட்சத்தை கொடுங்கன்னு கேட்டான். எல்லாருக்கும் அப்படியே எனக்கெல்லாம் ரொம்ப இதாக இருந்தது. நமக்கெல்லாம் அப்படி கேட்க தெரியலையே பாருங்க. இதை வந்து யார் அந்த தாக்கத்தை உருவாக்கினது? யார்? மாமா, ஜிஆர் மாமாவோட முடியாது. அவரோட புக்கை படித்து அவரோட இதை இருந்ததுனால தான் அவளுக்கு அந்த மாதிரி ஒரு தாக்கம். நமக்கும் ஒரு அந்த நமக்கு கர்மாவை பற்றியெல்லாம் தெரிய வந்ததுன்னா அதுக்காக. இதெல்லாம் வந்து மாமா தான். அதனால் மாமா மாதிரி ஒருத்தரை வந்து நம்ம பிரார்த்திக்கணும், அவரை அனுஷ்டிக்கணும். நான் வந்து எனக்கு இதுக்கு மேலே நான் எக்ஸ்பீரியன்ஸாக சொன்னேன்னா அது அவர் சுகத்தில் போகும். நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஜிஆர் மாமா பாதமே சரணம், மகா பெரிவா சரண, மகா பெரிவாலே சரணம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. நமஸ்காரம்.